இப்போ வருங்காலங்களில் வந்து விவசாயத்தை வந்து பெருசாக லாபம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரக்கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசனை சொன்னாங்க. நாங்களும் வைக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம திருச்சி பசுமை பாரத்துலேருந்து நம்மளை கனெக்ட் பண்ணாங்க. நாங்கள் வச்சு தரோம், எல்லாம் சப்போர்ட் பண்ணி தரோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானும் அதை நம்பி ஒரு 3/4 ஏக்கர் வந்து மரக்கன் வச்சுருக்கிறேங்க. வச்சு ஒரு 8-9 மாதம் ஆச்சு. ஒரு 250 தேக்கு, ஒரு 250 மகாணி வச்சுருக்கிறேன். வளர்ச்சி நல்லா வந்திருக்கு. அவங்க வந்து எல்லாமே வந்து நமக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே ஐடியா கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணித்தராங்க. உரம் எல்லாம் கொடுக்குறாங்க. மாதம் பார்த்திங்கன்னா மாதம் தடவை ஃபீல்டு யூஸ்ட்டு வந்துடுறாங்க, வந்து எல்லாமே பண்ணித்தராங்க. நம்ம ஓரளவுக்கு நல்லாமே வளர்ச்சி வந்திருக்குன்னு வைங்களேன். பார்த்திங்கன்னா இப்போ 9 மாதம் ஆச்சு, மகாகனி வந்துருச்சு, தேக்கு நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயும் வளர்ச்சி வந்திருக்கு. இதே வந்து இன்னொரு 1 வருஷம் 6 மாதம் பராமரிப்பு சொல்லிட்டு நம்ம அப்புறம் நம்மளுக்கு வந்து பெருசாக பராமரிப்பு வேலை இல்லை. ஒரு 10 வருஷம் ஆகும்போது நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் வந்துடுது. மாதம் மாதம் வந்து பார்க்குறாங்க என்னென்ன செடி படுதோ படுற செடிக்கு வந்து 15,000 கொடுத்துட்றாங்க. 1 இயர் வந்து அவங்க வந்து கேண்டி எடுத்து செய்கிற மாதிரி செஞ்சு தராங்க. அவங்க ஃபீல்டு மாதிரி செஞ்சு தராங்கன்னு வைங்களேன். சரிங்க சார், வேலை மட்டும் நாங்கள் செய்கிறோம். சரிங்க சார், மற்றபடி பராமரிப்பு பார்க்குறது இதை பண்ணுங்கள், எல்லாம் ஐடியா கொடுக்குறதுலேருந்து வரோம் எல்லாமே அவங்க தராங்க. சரிங்க சார், உங்களுக்கு நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குங்களா சார்? வளர்ச்சி எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருக்குது. சரி, ஒன்றும் ஒன்றும் தப்பு இல்லை. இதை பார்த்து மற்ற விவசாயிகளுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? செய்யலாங்க, இதை செய்யலாங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் விவசாயத்தை பண்ணி ஆள் கூலி எல்லாமே பார்த்தா இயற்கையோட இடர்பாடு பெருசாக இருக்குது. ஆள் கூலி ஆள் கிடைக்கிறது இல்லை, ஆள் கூலி அதிகமாக இருக்குது. பண்ணி பெருசாக நாம் ஒன்றும் லாபம் செய்ய முடியறதில்லை. அதனால் வந்து இதை தாராளமாக செய்யலாம். நமக்கு வந்து இப்போதைக்கு வருமானம் இல்லைன்னா ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டோம்னா 10 வருஷம் கழித்து ஒரு நிரந்த வருமானம் வந்துருவீங்களே. சரிங்க சார், இன்றைக்கு காலகட்ட விவசாயிகளுக்கு ஆட்கள் ப்ராப்ளம், தண்ணிகள் பற்றாக்குறை. இன்றைக்கி ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, முதலீடு போடுறாங்க அப்படின்னா அதை அறுவடை பண்ணும்போது வந்து போதுன்னா நமக்கு எதிர்பார்த்த வருமானம் இல்லைங்க. சரிங்க சார், அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து 4 மாதம் கஷ்டப்படுறோம், நம்ம வேலைக்கு வேலை இல்லைனாலுமே வந்து போடுற முதலீட்டுக்கு வந்து முதலீடு வருமா வராதங்கிற மாதிரி இல்லை, நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.